இன்புற்று மகளத்தான் என்று பேசுவதற்காக மனோன்மணி அவர்கள் பேசுவார்கள். முடித்த உடனே நான் தீர்ப்பு சொல்வேன், நம்மெல்லாம் வீட்டுக்கு போறோம், சரிங்களா? தன்னிலவு தேனிரைக்க தாழை மரம் நீ தெளிக்க கன்னி மகள் அடைப்பயன்று சென்றாள். இளம் காதலனை கண்டு நானி நின்றாள், நானி நின்றாள். நடுவர் அவர்களே, இந்த பாட்டிற்கும் இந்த தலைப்பிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பாட்டிற்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த பாடலை எழுதிய மாயவநாதன் பிறந்த அற்புதமான நெல்லை பூமியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அது என்ன ஊர்னு கேட்டீங்கன்னா, தென்காசி பக்கத்தில் இந்த ஊர் நாங்கள் போயிருந்தோம். மாயவநாதன் பிறந்த ஊருக்கு போயிருந்தோம். தந்தையை அழைத்த பொழுது தன்னம்பிக்கை பிறந்தது, அன்னையை அழைத்த பொழுது அன்பு பிறந்தது, குழந்தையை அழைத்த பொழுது மகிழ்ச்சி பிறந்தது, காதலனை அழைத்த பொழுது ஆனந்தம் பிறந்தது, அவனை கணவனாகி அழைத்த பொழுது கழிப்பு பிறந்தது. அன்னை தமிழே, உன்னை அழைத்த பொழுதுதான் நான் புதிதாய் பிறந்தேன். ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கேன் வணக்கம். பெருமைமிக்க நடுவர் பிறந்தகையவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிறிதேனும் இழக்காமல் பகை வெல்ல முடியாது என்று சால இளந்தரையன் சொல்வது போல, பல்வேறுபட்ட பொழுதுகளை கொடுத்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உச்சி மலை விளக்காக உலகோங்கும் புகழ் கொண்டதான பச்சை பசுந்தம் நாட்டிலே தமிழ் பாய்ந்திட வாழ்வதுதான் வாழ்வு என்று தமிழுக்காக காத்திருக்கிற நெல்லை வாழ் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நடுவரவர்களே, நல்ல தலைப்பு, நல்ல பூமியிலே, நல்ல நாளிலே, பொதுவாகவே யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதது அவங்களுக்கு போதை. அது என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்களே வச்சுக்கலாம், அது உங்களுக்கு போதை. ஆனால் உலகத்திலேயே மிக முக்கியமான எல்லாருக்கும் போதை என்று சொன்னால் அது படிக்கிற பழக்கம் தான். அதனால இது ஒரு மிகப்பெரிய போதை. இந்த தமிழ் போதையிலே, இந்த இலக்கிய போதையிலே எல்லாரும் இருக்கின்றோம். புரட்சி பாதையிலே துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் தான் என்று லெனின் சொல்லுகிறார். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகங்களை எனக்கு கொண்டு வந்து தருபவர்களை என் தாயை காட்டிலும் நான் நேசிக்கிறேன் என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறான். பொதுவாக நடுவரவர்களே, இந்த படிக்கிற பழக்கம், இத ஒரு புத்தகத்தை ஒருத்தவங்க படைச்சு நமக்கு கொடுக்குறாங்க, அவங்க செய்கிற அந்த தவம் நம்மளை அனுபவிக்கிறோம். இது இன்புற்ற மகிழதா அப்படின்னாக்க, முதல்ல ஒரு படைப்பாளி என்று சொன்னாலே எதையுமே இன்புற்று வாழ்ந்தாதான் ஒரு படைப்பையே படைக்க முடியும். எட்டு வயதிலேயே காதலிக்க தொடங்கி விதவிதமான பெண்களின் காதலில் வீழ்ந்து காதல் வெறியின் உச்சத்திலே தன் ஒன்றுவிட்ட சகோதரியை காதலித்து கிடக்கிறான் கவிஞர்களிலேயே அழகன் என்று சொல்லக்கூடிய பைரன். 28 வயது பெண்மணியோடு வாழத் தொடங்கி கசந்து வெளியேறி திரிஷாலி என்ற பெண்ணுக்கு 5 குழந்தைகளை கொடுத்து விட்டு இறந்து போகிறான் பிரெஞ்சு புரட்சியினுடைய பிதாமகன் ரூசோ. இதில் மிகப்பெரிய வியப்பு என்னவென்றால், இந்த 5 குழந்தைகளையும் அவள் பெற்றவுடனேயே மருத்துவமனையிலேயே விற்றுவிடுகிறாள். எலியட், எலிசபெத், எமிலியா, மேரி என்று ரயில் நிலையங்களைப் போல காதலிகளை மாற்றிக்கொண்டே ஓடுகிறான் கவிஞன் செல்லி. தன்னுடைய மனைவிக்கு வாரம் 7 பவுண்டுகளையும் மைத்துனுக்கு 40,000 பவுண்டுகளையும் எழுதி வைத்து விட்டு இறந்து போகிறான் சார்லஸ் டிக்கன்ஸ். உலக எழுத்தாளர்களை படைப்பாளிகளை எடுத்துக்கொண்டால், இன்புற்று வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு படைப்பை அவன் படைக்க முடியும். நடுவர், நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா இன்புற்று வாழ்ந்த மாதிரி தெரியலையம்மா, இஷ்டத்துக்கு வாழ்ந்த மாதிரி தெரியுது. வரலாற்றுல இருக்கிற செய்தி சரி, அத தப்பா புரிஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க. தப்பு பண்ணிட்டு வாங்கின சம்பளத்துல பொண்டாட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு பொருளை நம்ம பார்க்கிற பார்வை இருக்குல்ல. இப்போ வாழை மரம் இருக்கு, அந்த வாழை மரத்தை கல்யாணங்கள்ல திருவிழா காலங்களில் வெட்டி கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கோம். இந்த வாழை மரத்தை வெட்டி தான் கட்டி வச்சிருக்கோம். அந்த வாழை மரம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த தாரை பார்த்தீங்கன்னா இப்படி வணக்கம் சொல்ற மாதிரி நிக்க வச்சிருப்பாங்க. இது வெட்டி தான் வச்சிருக்காங்க. தான் வெட்டுப்பட்டது கூட தெரியாமல், தான் வெட்டுப்பட்டது கூட தெரியாமல் எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது அந்த வாழை மரம் என்று பதிவு செய்கிறார் ஒரு கவிஞன். இப்போ இந்த காட்சியை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது இருக்குது இல்லைங்க நடுவர்களே. இல்லை, சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி, ஒரு அழகான காதல் காட்சி. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான், இப்போ இது சங்க இலக்கியத்தில் பல வருஷமா இருக்கு, 4 நாளைக்கு முன்னாடி நான் அனுபவித்த ஒரு காட்சி. அதாவது காதல் எப்படிப்பட்டது, எல்லாருக்கும் தான் காதல் இருக்குது.
அதை பின்பற்றணும்னு சொல்ல அது எப்படி இனிமையா இருந்துன்னு சொன்னா இப்போ நல்ல வெயில் அடிக்கிற பொழுது வெயில் அடிக்கிற பொழுதுல பாறை மேல வெண்ணெய் இருக்கு அந்த வெண்ணெய் வெயில் வர 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 உருகி போகுது இத கையும் இல்லாதவன் வாயும் பேச முடியாத ஊம ஒருத்தன் பார்க்கறான் அப்ப கையில் இருந்தா அந்த வெண்ணெயை எடுத்து பாதுகாத்துடுவான் கண்ணால பார்க்கறான் வாய் இருந்தா கத்தி கூப்பிட்டு யாரையாவது எடுக்க சொல்லுவான் இது ரெண்டும் முடியாத நேரத்துல அவன் எப்படி தவிப்பானோ அப்படி இருக்குமா இந்த காதல் அத சங்க இலக்கிய பாட்டுல சொல்வா ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கின் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரத்தன்று இந்நோய் அப்படின்னு சங்க இலக்கிய பாட்டுங்க இது பாத்தீங்கன்னா அவ்வளவு ரசனையா இருக்கு இன்னொன்று வைரமுத்து பாட்டோட சேர்த்து சொல்லிட்டுங்களா அதாவது ஒரு தலைவனும் தலைவியும் ஒரு சோலையில மகிழ்ச்சியா இருந்துருவாங்க மகிழ்ச்சியா இருந்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா இதுக்கு எங்க போறது சாட்சி சாட்சி இல்ல இப்ப தோழி கேட்டா என்னடா ஊருக்கு போன தலைவன் காணமே இதுக்கு என்ன பண்றதுன்னா நீ சந்தோஷமா இருந்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா இதுக்கு எப்படி சாட்சி இருக்கு இல்ல ஆனா நாங்க சந்தோஷமா இருந்த போது அந்த வாய்க்கால ஒரு கொக்கு கூறுகு நின்னு எங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அதுதான் சாட்சினா அது வந்து சாட்சி சொல்லுமா சாட்சி சொல்லாது இந்த திருட்டு பையன் என் கூட சந்தோஷமா இருந்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் இவன் சொல்றான் யாரும் இல்லை தானே கல்வன் தானது வைப்பின் யானவன் செய்கோ அந்த அந்த ஒரு கொக்கு இருக்குல்ல அது காலை சொல்றான் திணைத்தால் அன்ன சிறுபசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு இது சங்க இலக்கிய பாட்டை எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரிதான் சினிமா பாட்டுல சொன்னான் கொக்கு ஒண்ணு காத்திருக்குது தண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே கண்டாலனை கண்டாலென்ன என் வேதனை சொன்னாலென்ன நல்வார்த்தைகள் தந்தாலென்ன இதுலதான் கொக்கு ஒண்ணு காத்திருக்குது தண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது இந்த பாட்டுலதான் இந்த கவிதை இலக்கியத்தை கொண்டு வந்து அழகா வச்சிருப்பாருங்க இலக்கியங்கள் படிக்க படிக்க இப்படி ஆயிரம் பாடல்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே போலாமே நடுவர்களே பாரதிதாசன் அழக சொல்லும் போது இப்போ நான் ஒரு வைர கம்மல் போட்டிருக்கேன் இது 250 ரூபா தான் ஆனா ஒரு பேருக்கு சொல்றேன் என்ன சொல்லி விட்டா போற வழி மதுரை வேற போகன்றிருக்கு 250 ரூபா தான் நடுவில் வைர கம்மல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கட்டியிருக்கிற படம் பச்சை கலர் பட்டு படம் இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குற பொருள் தான் நீங்கள் கையில் போட்டிருக்கிறது தங்க கட்டி இதெல்லாம் சாதாரண பொருள் தான் அப்படியே இயற்கையோடு இந்த கதையில் காட்டி கொடுப்பேன்ல இதே செல்லாதுங்கிற அதை செடிக்கிட்டு இருக்க அவர்கிட்ட கேள்வி சொன்னாங்க அந்த கதை மாதிரி ஆகி போச்சு பாருங்க அது இதெல்லாம் பொருள் தான் அது இயற்கையோட சேர்த்து சொல்லுவார் பாருங்க அழகின் சிரிப்புல அருவி கொட்டுது பாத்தீங்களா அந்த அருவிகள் வைரத்தொங்கல் வைரத்தொங்கல் இது பச்சையா பட்டு இருக்கா அடர் கொடி பச்சை பட்டு குருவிகள் தங்க கட்டி இவ்வளவு இலக்கியத்துல நடுவர்கள் இயற்கையோட சேர்ந்த விஷயங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா அதோட மட்டும் எதையுமேங்க அவங்கவுங்க பார்வைக்கு மாத்தி பாக்குறாங்கல்ல சுரதா சொல்லுவாருங்க நம்மெல்லாம் பனி பெஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த பனிய என்ன சொல்றாரு வானத்துல நிலா வழிச்சு போட்ட வேர்வையா அந்த பனி நீங்கள் எல்லாம் பனி என்பீர் நான் நிலா வழித்த வியர்வை என்பேன் நீங்கள் எல்லாம் கனி என்பீர் நான் விதை குடும்பம் என்பேன் நீங்கள் எல்லாம் பாட என்பீர் நான் கால் கழிந்த கட்டில் என்பேன் இது கவிஞனுடைய பார்வை எதையுமே சாதாரண விஷயத்த இப்படி பாக்குற பார்வை பிரம்மாண்டமானது இல்லையா நடுவர்களே கவி பேர் வானத்துல நட்சத்திரம் இருக்கு இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு கதை சொன்னீங்க நட்சத்திரத்தை பற்றி வானத்துல நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கான் கண்ணகி சிலம்ப உடைச்சால சிலம்ப உடைச்சோன்னா அது போய் வரிசையாவே கிடந்தது கண்ணா பின்னாந்து செதறி கிடந்தது அதை வானத்தை பார்த்து சொன்னாரு எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ இந்த பறல்கள் எப்படி வந்தன சூப்பர் மின்மினி பறவைகள் மேக கிளையில் பொன்மணி கூடுகள் புதுப்பித்தனவோ வெள்ளி சிமிழ்கள் விசும்பு வயலில் நள்ளிருள் நடத்தும் நாற்று நடவுகள் சுந்தர மங்கையர் செந்தலில் குழந்தையை செவியோடு அணைத்து தாய்ப்பால் கொடுக்கையில் தவறிய துளிகள் காய்த்து சிதறிய கற்பக விதைகளாக அதோ வானத்தில் நட்சத்திரங்கள் என்று எழுதுவார் வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் சாதாரணமா நம்ம பார்க்குறோம் ஆனா இத ஒரு படைப்பால் எழுதுகிற பொழுது எவ்வளவு சந்தோஷமா நம்ம ரசிக்கிற அளவு எழுதுறாங்கன்னு நம்ம யோசிக்கணும்ல நடுவர்களே கவிஞர் வாலுகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க வந்து பாட்டு அப்படி எழுதி அதை அவர் ரசிச்சு பதில் சொன்னாருங்க அது என்ன பாட்டுனா தொட்டால் பூமலரும்னு ஒரு பாட்டு எடுத்தீங்களா தொட்டால் பூமலரும்
தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் இதில் பொதிய டிவியில் பேசும்பொழுது வாலியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போ சொன்னால் பூ இருக்குல்ல அது முட்டாக இருக்கும் அது தானாக மலர்ந்தாதாங்க வாசம் வரும் அதை நீங்கள் கையை வச்சு இப்படி விரித்து மோந்து பாருங்கள் வாசம் வராது பூ இயல்பாக மலரணும் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க இந்த பூவை தொட்டால் பூ மலரணும்னு எழுதிருக்கீங்க தொட்டால் எப்படி பூ மலரும் அப்படின்னு கேட்டான் வாலி சொன்னார் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தண்டா உருப்படியான கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னார் தொட்டால் பூமலர்னு எழுதியிருக்கேன் கை தொட்டால் பூமலர்னு நான் எழுதியிருக்கேன் தென்றல் தொட்டால் பூ மலரும்டா படம் அது மட்டும் இல்லை மாப்பிய சீனிவாசன்கிற பைணவ அறிஞர் நம்ம தோப்பா அவர்கள் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பெரிய பேரறிஞர் வண்டாட பூமலரை அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காருங்க அதாவது மொட்டாக இருக்குமா வண்டு வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் இந்த பூ மலர்ந்துருப்பாங்க அந்த சவுண்டில் வண்டாட பூ மலர கம்பனுடைய வாக்கியம் அது ஆமாம் அறிவுரை அது மட்டும் இல்லை அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி பக்தி இலக்கியங்களுக்குள்ள வெறும் கடவுளை பற்றி மட்டுமே சொல்ல ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்கிறேன் ஞானசம்பந்தர் திருவையாறு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு தேவாரம்படிய ஞானசம்பந்தர் திருவையாறு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு காட்சி சொல்கிறாரு இப்போ உங்கள் கண்ணுக்கு நடந்த காட்சியை மட்டும் நிறுத்திக்கோங்க மான் வேகமாக பாஞ்சு ஓடி வருது மான் வேகமாக பாய்ந்து ஓடி வர்றதுனால பயந்து போய் குரங்கு ஓடி போய் மரத்தில் நின்றுச்சு அந்த பயந்து வேகமாக ஓடி மரத்தில் நிற்கிறதுனால மரத்தில் இருக்கிற தேனடைகள்லாம் அப்படியே களைச்சிது அந்த தேனடைகள்லேருந்து தேன் அப்படியே சொட்டு கீழே கொட்டுது அதுக்கு கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு அந்த தண்ணியில் தேன் சொட்டும் பொழுது நமக்கு தான் உணவு போடுறாங்கன்னு நினச்சிட்டு மீன் வேகமாக பாஞ்சு ஓடி வந்து அந்த தேனை எடுக்க போகுது அப்படியே பக்கத்து இந்த மீன் வேகமாக வருதில்ல அந்த வேகத்தில் அந்த ஃபோர்ஸில் அங்கே இருக்கிற தாமரை மொட்டெல்லாம் படார் படார்னு மலர்ந்துச்சு இது ஞானசம்பந்த தேவாரதாசரர் மான் பாய மரமேறி மந்தி பாய தேன் பாய மீன் பாய செழுங்கமல மொட்டலரம் திருவையாறு எப்படி ஒரு இயற்கையான காட்சி அதாவதுங்க இப்போ இன்னைக்கு வரைக்கும் வைரமுத்தினுடைய படைப்புகள் வரைக்கும் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்லி முடிச்சுறாங்க அதாவது இன்பம் என்பது அவரவர் மனதை பொறுத்தது ஒரு காதலன் வந்து காதலினுடைய மடியில் படுக்கிறான் படுக்கும் பொழுது அது எப்படி நம்ம வள்ளுவர் சொன்னது போல மலரிலும் மென்னிது காமம்னு சொன்னோம்ல இதெல்லாம் இப்படி அனுபவிச்சு தான் நம்ம பார்க்கணும் அப்போது அழுத்தாமல் படுக்கணும் இரவு முழுக்க அதை கையிலேயே தாங்கி குழந்தை போல தாளாட்டுகிற பொழுது அந்த தலைவனுக்கும் இருக்கிற இன்பம் இருக்கிறதில்ல அதை மகிழ்ச்சியோடு படித்து பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு மலரிலும் மென்னது காமம்னு சொன்ன வள்ளுவனோட அழகாக எடுத்து போட்டார் மமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ ராத்திரி பகலாக ஒருபோதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாளாட்டவோ தூங்காத விழிகள் ரெண்டு அதில் துணை சேரும் நெஞ்சம் ஒன்று நடுவர்கள ரெண்டு ரெண்டு நாலு கண்ணு ரெண்டு உடம்பு ஆனா மனசு ஒண்ணு ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட அதை நம்ம ரசித்து பார்க்கிற பார்வையில் தான் இருக்கிறது எல்லாம் இன்பம் மயம்னு சொன்னாங்கல்ல அதுபோல நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வருகிற இலக்கியங்கள் வரைக்கும் நீங்கள் இன்புற்று வாழ்வதற்காக சொல்லப்பட்ட கவிதைகளை படித்து பாருங்கள் அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கருவோடு திருவில்லை கடவுள் செய்த அருள் இல்லை குருவோடு வந்த தமிழின் குடும்பத்து பொருள் இல்லை காளி வந்து என்ன அவள் எழுதியது சூலம் சிறு கடுகளை உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம் தொலைபேசி அடித்தாலும் சொந்தங்கள் சிரித்தாலும் சுளையான பணமெல்லாம் தொகை தொகையாய் வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதே இல்லை தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பெறிதில்லை நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமாக பாடினாங்க இனிமே